சொல்லுபவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், கேட்பவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள்,
என்பது சமயம் சார்புடைய சமாச்சாரம். ஏனென்றால் அது குரு என்று ஒருவர் வருவார், அவரை விட சற்றே உயர்ந்த பதவி தேசிகன் என்று ஒருவர் வருவார், தேசிகனை விட ஒரு படி உயர்வாக ஆச்சாரியார் என்று ஒருவர் வருவார். அவர்களுக்கெல்லாம் சிறந்த நிலையில் அதை விட வேறு யாரும் இல்லை என்கிற பரமாச்சாரியர் என்று ஒருவர் வருவார். இந்த நாலு என்ன பொறுப்பு, என்ன வித்தியாசம், என்ன தலைப்பு, இவர் என்ன பேசிட்டு இருக்கிறார் அப்படின்னு நம்ம அன்றர்கள் உள்ளத்துல சிலருடைய உள்ளத்துல இது நிச்சயமா போடுறோம். இதை காரணத்தோடு தான் நான் இந்த பேசுகிறேன். குரு என்பவர் ஒன்றை சொல்லித் தருவார், அதை பற்றி விளங்குவார். குருவுக்கு அவ்வளவுதான் முடியும். அவருக்கு அடுத்த படியில் இருப்பவர் தேசிகன் என்பவர். அந்த தேசிகன் என்ன செய்வார் என்றால், குரு எதை சொல்லிக் கொடுத்தாரோ அதை உணர்த்தி அந்த பாதையை காட்டுவார். அவர் தான் தேசிகன். ஆனால் ஆச்சாரியர் என்ன செய்வார் என்றால், குரு சொல்லிக் கொடுத்த விளக்கங்களை தேசிகன் எவ்வாறு விளக்கி பாதையை காட்டினாரோ அந்த பாதையை அனைத்தையும் விளக்கி இவரை அழைத்து சென்று அங்கு சேர்ப்பார். அவர் கருத்தவர் பரமாச்சாரியார். அவர் மட்டும்தான் இவர்கள் மூவரும் செய்த எதற்காக அந்த செயல் செய்யப்பட்டதோ அந்த நோக்கத்திற்கான விடையை விளக்கி அவருக்கு வழிகாட்டுவார். அப்ப குரு வழிகாட்டு இல்லையா, அவங்க அப்படிப்பட்ட சமயத்தின் அடிப்படையில் செல்லும் பொழுதுதான் இதில் யாரும் கேள்வியே கேட்கக்கூடாது. குரு சொன்னதை அப்படியே கேட்டு நடக்க வேண்டும். தேசிகள் சொன்ன பாதையில் செல்ல வேண்டும். ஆச்சாரியார் அழைத்து சொல்லுவதை வாய்ப்படுத்திக் கொண்டு இருக்க வேண்டும். பரமாச்சாரர் எதை சொன்னாரோ அதை கேட்டுக்கொண்டு அப்படியே நடக்க வேண்டும். அதுதான் நம்பிக்கை. அந்த அடிப்படையில் இருப்பதுதான் சமயத்தினுடைய பற்று, நம்பிக்கை அனைத்துமே. இவை எதற்குள் அடங்குகிறது என்றால், அனைத்துமே மனித நேயத்துக்குள் அடங்குகிறது. மனித நேயத்துக்குள் மட்டும் இருந்து கொண்டிருந்தால் இவன் பிறந்த விலங்கின் பயனை பெற்றுவிட முடியாது என்பதை இறைவன் நன்கு ஒரு முறைப்படுத்தி இவர்களை பிறந்த விலங்கின் பயனை பெறுவதற்கான வழியை காட்டுவதற்கு ஒருவரை நாம் பணித்தே தர வேண்டும். படைத்தே தர வேண்டும் அல்ல, பணித்தே தர வேண்டும். ஏன் இந்த சொல்லை பணித்தே தர வேண்டும் என்கின்ற சொல்லை பயன்படுத்துகிறேன் என்றால், வள்ளல் பெருமான் தான் சொல்லுகின்றார், அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலக அனைவரையும் சகத்தே தெரிந்து சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுவதற்கென்றே என இந்த யுகத்தை இறைவன் வரிவிக்க விட்டேன், அருளை விட்டேனே என்று சொல்லியிருக்கிறார். அந்த வரிவிக்க விட்டதுதான் பணிக்கிற வேலை, அவர் பேர டிபார்ட்மெண்ட். இங்கே நமக்காக ஒரு காரியத்தை செய்வதற்கு பணித்தான் இறைவன். அந்த பணியை செய்வதற்காக வள்ளல் பெருமான் வரிவிக்க விட்டார். அவர் வந்த நேரத்தில் இந்த மனித சமுதாயம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறார். இவர்கள் நம்பிக்கையிலே வாழ்கிறார்கள். அந்த நம்பிக்கை என்பது சரியாகத்தான் வைத்திருக்கிறார்களா என்பது ஒரு பெரிய கேள்வி. சரி, அவர் பாதையில் செல்ல வேண்டும் என்பதாக வள்ளல் பெருமான் முடிவெடுக்கிறார். இதை நாம் சரியாக கவனிக்க வேண்டும். நமது அன்பர்கள் சுத்த சன்மார்க்கம் சுத்த சன்மார்க்கம் என்கின்ற பேசுகின்ற என் போன்ற அன்பர்கள் கூட ஐந்தாம் திருமுறை வரை நமக்கு தேவையில்லை. ஆறாம் திருமுறை எடுத்துக்கொண்டால் போதும். ஐயாவே அதுக்கம் பெருமைப்படுத்தி பேசுகிறார், பாடுகிறார் என்று நாமெல்லாம் பேசி நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு எந்த வாய்ப்புகள் கிடைக்கிறது என்பதை பார்க்கிறோம். அந்த ஐந்தாம் திருமுறை வரை தேவையில்லை என்றால் ஆறாம் திருமுறை போதும் என்றால், அந்த ஐந்தாம் திருமுறை வரை ஏன் அவர் பாடினார் என்கின்ற எண்ணம் வர வேண்டாமா? பள்ளியில் சென்று அரிச்சுவரியை படியாமல் அடுத்த
பயிற்சி வகைக்குள்ள பாதைகளை எல்லாம் ஐந்தாம் திருமுறை வரை தந்திருக்கக்கூடியவர். ஐந்தாம் திருமுறையில் தான் தெய்வ வழிபாடையே நமக்கு காட்டுகின்றார். ஏன் மக்கள் இரண்டு தரத்தார் இருக்கிறார்கள், ஒரு மக்கள் நம்பிக்கை உள்ளவர்கள், இன்னொரு மக்கள் இறை நம்பிக்கை அற்றவர்கள். இந்த நிலை இரண்டு உலகில் தோன்றிய பெரிய பெரிய அருளாளர்கள் எல்லாம் இரு நிலையை வேறு வேறு விதமாக சொல்கிறார்கள். திருவள்ளுவர் ஒரு விதமாக சொல்கிறார், பொருளை மட்டும் தேடி வைத்திருப்பவனையும் அருளை மட்டும் தேடி வைத்திருப்பவனும் இருவராக பிரித்து காட்டுகின்றார். ஔவையார் சொல்கின்றார், எவன் கொடுத்து உதவுகிறானோ அவன் உயர்ந்தவன், கொடுத்து உதவும் மனம் இல்லாதவன் தான் என்று சொல்கிறார். ஐயா உங்களிடத்தில் சொல்கின்றார், அகவனத்தால் புறையினத்தால் என்று நாம் சுட்டி காட்டுகின்றார். இந்த இடத்தில் இந்த தெய்வ நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை இன்மை என்ற நிலையை பார்க்கும் பொழுது உலகில் விகிதாச்சாரம் விழுக்காடு என்கின்ற நிலையை பார்த்தால் அதிகமான விழுக்காடு உள்ள மக்கள் இறை நம்பிக்கையாளர்கள் தான். இவ்வளவு இறை நம்பிக்கையாளர்கள் அதிகமான விழுக்காடு இருந்தும் கூட எந்த துறையில் இருந்தாவது, அதாவது இரு துறை இதில் எது இருந்தாவது யாராவது ஒருவர் பிறந்த பிறவியின் பயனை பெற்று அனுபவித்திருப்பார்கள் என்றால் இல்லை என்பதை அவர்கள் பெருமான் சேர்த்துக் கொள்கிறார். இவர்கள் எந்த நம்பிக்கையில் இருக்கிறார்களோ அவர்களோடு நாம் செல்ல வேண்டும். வந்தது எடுத்ததை ஒரு ஆறாம் திருமுறை கொடுத்து சன்மார்க்கத்தில் இந்த சபாகரம் கூட கூட்டமாக சன்மார்க்கத்தை பற்றி உலகத்தில் யார் கேட்கணும் கேட்டாலும் இருக்க, ஆனா அவர் கவலையோட தனக்கு படிக்கப்பட்ட பணியை நிறைவேற்றும் பொருட்டு மக்கள் எந்த சிந்தனையில் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்றார். அந்த பார்வையில் ஏற்படுகின்ற ஒன்றுதான் தெய்வமணி மாலை என்கின்ற பாடலை. மக்கள் எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கிறார்களோ அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கந்தப்புரணன் பாடுவார். ஐந்தாவது முறை தெய்வமணி மாலை கருத்ததும் கந்தன் அடித்து பாடுவார். இதெல்லாம் மக்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருப்பார். ஆனா அந்த இடத்துல பேர் வைக்கிறா இருப்பாங்க, தெய்வ மணி மாலை. தெய்வங்கிறத சொல்லு வந்து வடமொழி, அந்த மணி அப்படிங்கிறத சொல்றார் தெய்வ, அதை அவங்க வைக்கணும். அதற்கு அடுத்தது மணி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துற அந்த மணி என்கின்ற ஒன்றினுள் இரண்டு இருக்கின்றது, அந்த இரண்டும் நமக்கு தேவை. அதுதான் தொடக்கம், அதுதான் முடிவு. அது என்ன? ஒன்று ஓசை, மற்றொன்று வேண்டும். இரண்டும் ஒன்றிலிருந்து வர வேண்டும் என்றால் அது மணியிலிருந்து மட்டும்தான் வரும், வேறு எதிலிருந்தும் வராது. அந்த மணியை அவர் ஆழம் ஆக்குகின்றார். ஆழம் என்றால் மாலை நிறுத்துகின்றார். எவ்வளவு ஓசை, எவ்வளவு வெளிச்சம், அந்த ஓசையை தான் சிவபெருமானுக்கு முருகபெருமான் உபதேசம் செய்தாராம். அதற்கு ஓம் என்ற பிரணவம் என்பதாக சொல்லப்படுகிறது சமயத்தின் அடிப்படையில். அது எல்லோரிடத்திலும் இருக்கிறது என்பது பொது விதி, அது இயற்கை, அது இயல்பு. ஆனால் இந்த இடத்தில் தெய்வ மணி மாலை, மாலை என்றால் ஒரு ஆரம், நிறைய மணிகளை போட்டு ஒன்றாக அணித. இதை ஏன் இந்த இடத்துல நம்ம இப்படி சொல்ல வரணும்னா, ஐயா நமக்கு கொடுத்த அருமையான ஒரு மகாமந்திரன் அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருந்தரணை அருட்பெருஞ்சோதி, அதற்கு அப்புறம் வேற எதுவுமே இல்லை, அவ்வளவுதான். ஆங்கிலத்தில் சொன்ன தொழிலை முடிவானதாக அந்த நிலை அடையணும்னா நீங்க முதல்ல இந்த பள்ளி கொடுத்தல் என்றதுலாம் மாலையில போட்டு நீங்க வலிக்கணும். நிறைய எவ்வளவு நாளும் ஏற்றுங்க, எவ்வளவு நாளும் வெளிச்சத்தை எடுத்துக்கங்க, எவ்வளவு ஓட்டு
அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கு அப்புறம்தான் ஆறாம் திருப்பதிக்கு வந்து நாம் அடைய வேண்டியவைகளை சொல்லுகின்றார். அதை சொல்லுவதற்கு இந்த ஐயா பேசினார் பாடல், நான் உள்ளுக்கு வரும்போது அந்த பாடலை பாடி ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர் தான் உறவு வேண்டும். இதுல நிறைய கேள்விகள் இருக்கு. அகவலில் 1595 வரிகள் கொண்ட அகவலில் கடைசியில தொடக்கும் போதும் சரி முடிக்கும் போதும் அருட்பெருஞ்சோதி 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 என்றார். முடிக்கும் பொழுதும் அருட்பெருஞ்சோதி 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 என்று முடிக்கின்றார். ஆனால் அதை தருணத்தில் முந்தைய நிலையில் சொல்லுகின்றார், உத்தமன் ஆகுக ஓங்குக அப்படின்னா இந்த அகவலில் இருக்கக்கூடிய அத்தனை வரிகளை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அந்த சராசரத்தையும் அதுக்குள்ள வச்சிருக்காரு. நம்ம பஞ்சபூதம் சொல்றோமே, மண் நீர் நெருப்பு காற்று வெட்டவெளி தொண்ணூத்தாறு தத்துவங்கள் என்று சொல்லுகின்றோமே, மனித இயல் என்று சொல்லுகின்றோமே, இதை அனைத்தையும் நமக்கு கொடுப்பவன் சிந்திக்க வைப்பவன் அடைய செய்பவன் அனைத்தும் யாருன்றால் அந்த உத்தமன் என்கின்ற இறைவன். இந்த அளவுல கடைசி அத்தனையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா அது சரியா விளங்கிட்டு அளவு எடுத்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள மகாமந்திரத்தில் வந்திருக்கக்கூடிய தனிப்பெரும் தன்மையை காணும். அடுத்தறிஞ்சது மட்டும்தான் இருக்கு. அப்ப தனிப்பெரும் தன்மை எங்கடா போச்சு பார்த்தா, இந்த 1596 வரிகள் எதையெல்லாம் நம்ம சொன்னாரோ அதெல்லாம் நமக்கு தந்த இறைவன் தந்த கருணை. இந்த அந்த கராகரத்தையும் ஒரு மனிதனுக்கு தந்துருக்கு. இதுல இந்த பிரபஞ்சத்துல இந்த அந்த சராசரத்து எதுவெல்லாம் இருக்குதோ அது அத்தனை ஒரு மனிதனுக்கு ஒரு ஆக்கி இருக்கிற சாமி இறைவன் என்பதை சமய பெரியார்கள் கூறியது மட்டுமல்ல அறிவியல் ஆய்வாளர்கள் அது கண்ட முடிவு ஒரு முடிவு. அதுவும் என்ன சொல்கிறது என்றால், இந்த அந்த சராசரத்தில் எதுவெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்தும் ஒரு மனிதனுக்குள் இருக்கிறது. அந்த மனிதனுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஒன்று அவன் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவுக்குள் இருக்கிறது என்பதாக இன்றைய அறிவியல் ஆர்வலர்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் இதை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே திருமூலத்தன் திருமந்திரத்திலே தெளிவாக சொன்னது மட்டுமல்ல, இந்த உடல் எவ்வாறு எந்த சிக்கனமாக இருந்து பேரளவாகி பல அணுக்களாகி கூட்டமாகி பெரிதாகி பெரியதாகி அது உயிராகி உருவமாகி இந்த அளவு ஒரு மனிதனாகி வந்திருக்கின்றது என்பதை அப்பொழுதே உடற்கூற்றியல் அடிப்படையில் மருத்துவ அறிவியலிலே உடற்கூற்றியல் அனாட்டமி அந்த அடிப்படையில் எடுத்து பார்த்தா திருமூலத்தன் திருமந்திரத்திலே அத்தனையும் நிகழ்த்தல்ல தெளிவாக நமக்கு எடுத்து தந்திருக்கின்றார். அந்த தொடக்கத்துக்கு கூட இன்றைய நவீன அறிவியலுடைய முடிவு வரவில்லை. நவீன அறிவியல் ஆய்வாளர்களுடைய முடிவே அந்த தொடக்கத்தில் இன்னும் தொடங்கவில்லை என்பதுதான் உண்மை. இதையெல்லாம் உலக பெருமான் சரியாக உணர்ந்து விட்டதனால்தான் தெய்வமணி மாலையில் உள்ளவைகள் எல்லாம் மட்டுமல்ல, 5 திருமுறைகள் உள்ளது மட்டுமல்ல, இந்த இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்தையும் ஒவ்வொரு மனிதனும் அறிய வேண்டும். அவனோடு இருக்கிறது என்பதை அவன் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் அதை அடையும் வழி கிடைக்கும். ஒரு முகவரி, அந்த முகவரி இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கிட்டாதானே நம்ம பயணம் செய்ய முடியும். பூமியில இந்த அந்த சராசரத்துல இருக்கக்கூடிய ஒன்றை தானே சொல்ல முடியும். அதற்கும் திருவாசகர் சொல்ற மணிவாசி ரொம்ப அழகா ஒரு சிறப்பான வானாகி மண்ணாகி வலியாகி ஒலியாகி மூணாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எதென்று அவரவனே குற்றாட்டு வானாகி என்ற அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எதுவெல்லாம் இருக்கிறது அதுவெல்லாம் வரும் பொழுதுதான் அதுதான் நிலை. நம்ம கண்ணுல படுறது அத்தனையும் வரும் பொழுதுதான் அப்படிங்கிற சிந்தனை நமக்கு எப்ப வரும் சொன்னா இந்த அடிப்படை கல்வியில் இருந்து வந்து அதன் விளக்கங்களை எல்லாம் புரிந்து இதற்கு மேல் அப்பால் இருப்பதை எல்லாம் நாம் தெளிவுபடுத்த
சிந்தனைக்கு நாம் எப்பொழுது தள்ளப்படுகின்றோமோ அப்பதான் தெரியும் இந்த பிறந்த பிரிவின் மயிலாக தான் திருமண திருமந்தத்துல சொன்னாரு. உடம்பார் அடியில் உயிரான அடிவர் இடம்பட வெஞ்ஞானம் சேரவும் மாட்டா உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. அப்போ உருஜு வாய்ந்த விஞ்ஞானத்தை அடைவதற்காகத்தான் அதை சொல்லி காட்டுவதற்கு வல்லல் பெருமானே இறைவன் இங்கு நமக்கு பணித்தறிந்திருக்கின்றான். அந்த நிலைக்கு உரியவருடைய உணவு வேணும் அப்படிங்கிறார் ஐயா. அந்த நிலைக்குரிய நான் மணியட்டு அந்த நிலைக்குரிய அந்த உறவு வேண்டும் அப்படின்னு அது எங்க நடக்கும் சொன்னா ஐயா முடிவெடுத்தார் இதுக்கு ஒரு கூட்டத்தை நம்ம ஒன்று ஒருங்கிணைக்கணும் அதை சங்கமிக்கணும். இந்த பாடல்ல ஒருமையுடன் எனது திருமலரை நினைக்கிற உத்தமர்கள் உறவு வேண்டும் என்று தொடங்குகின்ற பாடலின் முடிவில் தன்முக துரியமணி உண்முக தெய்வமணி தன்முக தெய்வமணி ஏன் முடித்தார் இதை சரியா கவனிக்கணும். இந்த தன்முக அப்படின்றது பக்கத்துல ரெண்டு புலி இங்க இல்ல மூணு புலி. அதே மாதிரி உண்முக தெய்வமணி சொல்றாரு அந்த ஊராக பக்கத்துல ரெண்டு புலி இங்க இல்ல மூணு குழிதான் இருக்கு. அதே மாதிரி சண்முக தெய்வ மணி சொன்னாரு அதுலயும் ரெண்டு குழி இல்ல மூணு குழிதான் இருக்கு. இந்த சண்முக துரிய மணிங்கிற இடத்துல நீ இதையெல்லாம் அடையலுமே ஆனால் பிறந்த பிறகு பயனை பெற வேண்டுமே ஆனால் உனக்கு முதல்ல அதற்கான தன்மை வேண்டும் தனிமை வேண்டும் மனதுக்குள்ள சமாதான சிந்தனை வேண்டும். அது எங்கிற பக்கம் இறைவிட்டுதான் இருக்கும் அவங்கிட்ட நாடு கொடுத்தா அவங்களுடைய நிலை நமக்கு வரும். இப்போ கரண்ட் இருக்கு அந்த ஒயர்ல கை வச்சாதான் சாப்பிடிக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஒரு சில ஒயர் இருக்கு நீங்க அதை கை வைக்க வேண்டாம் கெட்ட போகும்போதே அப்படிப்பட்ட கரண்ட் தான் இருக்கு. அந்த நிலை உடையவர்களோடு நமக்கு உறவு ஏற்பட வேண்டும். அப்படிப்பட்ட முகங்கள் தான் நிறைய பெற வேண்டும். அது எங்க கிடைக்கும் தன்மார்க்கத்துல மட்டும்தான் கிடைக்கும். அதனுடைய கடைசி முடிவு தான் சுத்த தன்மார்க்கம். ஆறு அர்த்தம் இது ஆறு ஆதாரங்களை குறிக்கக்கூடியது. இந்த ஆறு கருவிகளை சுத்தி காட்டக்கூடியது உடலில் இருக்கக்கூடிய ஆறு கருவிகளை சுத்தி காட்டக்கூடியது. இந்த ஆறு கருவிகளும் சரியாக செயல்படுமையானால் அது வந்து தேய்மானம் ஏற்படாதது சொல்றாரு. உயிராகிட்டே இருக்கும் அதை வளர்க்கதே மாட்டோம். சில கருவிகள் அழியாது அழிய தொடங்கி விட்டா முடிந்து விடும் மீண்டும் தொடராது. அப்படி உள்ள கருவிகள் தான் இந்த ஆறு முகங்கள் உடைகிறது. அது ஆங்கிலத்துல சொன்னா இந்த உடலில் உள்ள கருவிகள் அது அறிவியல் குடும்பம் விளக்கம். இது முதல்ல பேசுறது ஆன்மீகம் அது அறிவியல் விரும்புறேன். என்ன அடுத்த வாரம் மூன்றாம் தேதி நம்பிக்கையின் மகத்துவம் அப்படிங்கிற தலைப்புல பெரிய சிந்தனைக்குரிய விஷயத்தை நம்ம பரிமாறிக்க போறோம். அதனால இது லேசா அதை தொட்டுட்டு செல்லலாம் நேரமும் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நான் தொட விரும்புகிறேன். அறிவியல் பூர்வமா சொல்றாங்க மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய பிராஸ்மேட் கிளாண்ட் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கிட்னி இங்க எங்க வரக்கூடிய பேஷண்ட் எல்லாமே மேக்சிமம் எவ்வளவு கேன்சர் பேஷண்ட் வந்தாங்களோ அதுக்கு நிகராக கிட்னிய வேலை செய்யல திருநீர் வேலை செய்யற பேஷண்ட் தான் வந்துட்டு இருக்காங்க. இப்ப அதற்காக உள்ள கண்டுபிடிப்புகளை வைத்து போட்டி போட்டு கொண்டு கொண்டு நாங்கள் திருச்சி அளித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப அதுவும் தெரியாடுறோம் அதுக்கு அடுத்து இதயம் நல்லா இருக்கணும் அதற்கு அடுத்து இது எல்லாம் சரியா இருக்கணும் எல்லா அளவுகளும் சரியா இருந்தா கைதா இருக்கிறாங்க சரியா இருக்கணும். அதுக்கு மேலே எல்லாத்தையும் செயல்படுத்துற இதுன்னா பிக்யூட்டி அதுதான் சுவிட்ச தக்கம் லைட் எரியுதுதான் அந்த சுவிட்ச் அதுதான் பிக்யூட்டி. அது மட்டும் இருக்கிற போதுமா இது உலகியலுக்கு மட்டும்தான். அதுக்கு மேலே பீனியல் கிளாண்ட்னு ஒன்று இருக்கு அதுதான் ஆயிரம் பேர் உடைய சொன்னாங்க அதையெல்லாம் அது செயல்படுத்த தொடங்கிட்டா இந்த உடம்பு வந்து ஐயா தன்மை அடைஞ்சிவிடும். ஐயா என்ன சொன்னாரு
மரணங்களா பெருமாளும் வாழ்த்துக்களா பண்டிகை புனைந்துடைய குறிப்புகளே சத்தியம் சொல்கின்றேன். கொச்சபையோ நிச்சபையோ புகுந்தரணம் இதுவேனா இதுல ஒண்ணு ஒண்ணு தொடர்பு இருக்கு. அதை தொடர்பு படுத்தி இன்னைக்கு நம்ம வச்சுட்டு போயிடணுன்றதுனாலதான் இந்த தலைப்பையும் பயன்படுத்தி அந்த தொடர்புக்கான செய்திகளை முன்னால வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப அந்த கருவிகள் அஞ்சு கருவி சரியா இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த கருவி இயங்க தொடங்கணும். அதுதான் தாமரை வடிவில் இருக்கு. அந்த தாமரை வடிவில் இருக்கக்கூடிய அந்த வடிவை நம்ம சொல்லல, நம்ம எத்தனை சொல்லியிருக்கிறோம் ஆனா விளக்க வைக்கல. நிறைய பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், ஆனால் கேள்வி கேட்க வேண்டும்.